லைட்னிங் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. ஒரு சங்கடம் இருந்ததுக்காக நான் வருந்துகிறேன். ஒரு சிறிய பேச்சுக்கு அப்புறம் வந்து பெரியடு இருக்கிறது யாரும் நீளமாக பேச போவதில்லை. எங்கள் நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு முன் ரமண மகரிஷியின் பெயரால் உருவாக்கப்பட்டது. பகவான் வந்து மலையில் இறங்கி வந்து பசி எடுத்த போது வீட்டின் முன்னால் சென்று கைகளை தட்டுவார். பிச்சையிட்டவுடன் உணவருந்து விட்டு அந்த உணவை மீதியை தலையில் தடவி கொள்வார். அவருக்கு தலையில் தடை உண்டானது என்று படித்தவுடனேயே வந்து இந்த பெயர் உருவானது. இவ்வளவு இயல்பான மனிதரை கொண்டதனால்தான் இந்தியா இன்னமும் ஞானபூமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பட உருவாக்கத்தில் என்னை விட எங்களது டீமில் உள்ள நண்பர்கள் பகவான் பற்றி அனைத்து புத்தகங்களும் வாசித்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் என்னுடைய படத்தை பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸ் பண்ண எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி என் மைண்டை கொஞ்சம் அப்படியே பண்ணுறேன். பார்க்க வேண்டியது இந்த தரம் வந்து ஆன்மீகம் தேவைன்னு என் மனுஷருக்கு படுறது இந்த காலகட்டத்தில். அதனால் சரியான நேரத்தில் இந்த படம் எடுத்திருக்கார் ரமணர். பாலகிருஷ்ணன் இந்த முறை ஸ்ரீ ரமணான்ற ஆன்மீக சம்பந்தமான ஒரு குறும்படம் எடுத்திருக்கார். போன முறை காமராஜர் பற்றி எடுத்த குறும்படத்தில் பார்வைக்கு வந்திருந்தேன். அவர் திரைப்படமாக வந்திருப்பதை நான் போயிருந்தேன். ரொம்ப அற்புதமான படம், எல்லோரும் பார்க்க வேண்டியது. இந்த தரம் வந்து ஆன்மீகம் தேவைன்னு என் மனுஷருக்கு படுறது இந்த காலகட்டத்தில். அதனால் சரியான நேரத்தில் இந்த படம் எடுத்திருக்கார் ரமணர். நேரில் தரிசித்தது இல்லையே தவிர கடைசியில் அதை வால் நட்சத்திரம் போகிறத காமிச்சாங்க. 14 நாள் 1950 அப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் எங்கள் வீடு இருந்து ராத்திரி எங்கள் அப்பா கடை கட்டு ரொம்ப சொன்னேன் வால் நட்சத்திரம் போச்சுன்னு. அப்போ இப்போ மாதிரி செய்தி தொடர்பு வசதிகள் இல்லாததுனால மறுநாள் காலம் பேப்பர் போச்சு போது அந்த டயத்துக்கு நம்மள் வந்து ஸ்தித்தி அடைஞ்சார். நிறைய அவரை பற்றி பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆச்சரியமான விஷயங்கள்லாம். இது அவசியம் இளைஞர்கள் வந்து பார்க்கணும் என்று பிரார்த்தனை. பார்த்து ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து சமய சாராத ஒரு மனிதன் இருக்க முடியாது விவேகானந்தர் சொல்வார். அது மாதிரி ஒரு ஆன்மீகம் கலக்காமல் இருக்க முடியாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். அதனால் இளைஞர்கள் பார்த்து பயணம் என்று பிரார்த்தனை. பாலகிருஷ்ணன் இந்த முயற்சி வெற்றி அடைந்து இன்னும் பல குறும்படங்கள் இருக்கிறது நான் கேட்டுக்கிறேன். அவர்கள் சொன்னது போல் ஆதா பிதா குரு தெய்வம், அம்மாவுடைய சிறப்புகளை அவர்கள் சொன்னார்கள். பிதா குரு தெய்வம் இந்த சூழ்நிலையில் எது வேண்டுமானால் இறைவனின் நாடி இறைவனை பெற்றுக் கொள்ளலாம். மாதா பிதா குரு மூன்றுவரையும் கடந்து அவர்களுக்கு ஒரு முறையான பாரம்பரியமான ஒரு மதிப்பை அவ்வளவு கொடுக்காமல் நேரடியாக இறைவனை அடையலாம், இறைவனுடைய அருளை பெறலாம் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு இந்த சூழ்நிலை இல்லை. நீங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவன் என்பவன் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணத்தால் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டு அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, உயர்ந்தன் ஆக முடியாது,
அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் எந்த மனிதன் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டால் ஞானம் வந்துவிடும், அந்த ஞானத்தினுடைய நிலைமை இறைவனிடம் சேர்ந்துவிடும் என்ற செய்தியை சொன்னார்கள். அதில் முக்கியமானது இந்த திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்ச்சி. திருவண்ணாமலையிலே ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புதுச்சேரி பக்கத்திலே இருக்கின்ற நல்லாத்தூர் என்ற சிவபிரசாத சுவாமிகள் அங்கே சமாதி அடைந்தார். அவர் 34 நூல்களை 32 வயதில் பாடியிருக்கின்றார். 32 வயதில் 34 நூல்களை பாடியிருக்கின்றார். அவர்கள் முதன் முதலாக பாடிய நூல் சோழ சைல மாலை என்ற திருவண்ணாமலை பற்றி 100 பாடல்கள் தான் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் சுப்ரா சுவாமி. அப்பொழுது அந்த அண்ணாமலையாருடைய சிறப்புகளை எல்லாம் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த அண்ணாமலையாருடைய அருள் அந்த ரமணருக்கு இன்றைக்கு சென்றிருக்கின்ற காரணம் இதற்கெல்லாம் நமக்கெல்லாம் காட்டுகிறார். அதைத்தான் உணர வேண்டும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இப்போ ரமண ரிஷி, பாமன் சுவாமிகள், வல்லல்லா, குமரகுரு சுவாமிகள், கொஞ்சம் அப்படி முன்னால் போனீங்கன்னா அருணகிரிநாதர், கொஞ்சம் முன்னால் போனால் பெரிய சமூக சீர்திருத்தவாதி பசவேஸ்வர், அதுக்கு முன்னால் போனீங்கன்னா மாத்வாச்சாரியார், ராமானுஜாச்சார், ஆதிசங்கரர், நாயன்மார், ஆழ்வார், இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் காப்பு 1000 ஆண்டுகளுக்கு இருந்தால் கூட நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் முக்கியம். எனக்கு ஒரு 150 பேர் வந்திருக்கோம்னாக்கா இது பல 1.5 கோடி மக்களுக்கு சமம். அதுதான் முக்கியம். ஏன்னா இதில் பெரிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க இயக்குநர்கள் அவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும் இருந்தாலும் சமூகத்தில் செய்திகள் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ செய்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு அவசியம் தேவை. உலகத்திலே ஒரு அமைதியின்மை, எதற்கெடுத்தாலும் நான் நான் நான், அந்த அகம்பாவம் இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய அருள், நாமெல்லாம் அனைவரும் ஒன்று, நம்முடைய எண்ணத்தால் ஞானத்தால் இறைவனை அடையலாம் என்ற எடுத்துக்காட்டு தான் இந்த குறும்படம். அந்த வகையில் அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். ரொம்ப பாராட்டுக்குரிய செய்தி. அதில் ஒரு சின்ன இது, எனக்கு ரமணரை பார்த்தவொடனே எங்களுடைய குருநாதர் ஞாபகம் வந்துவிட்டது. எங்களுடைய குருநாதர் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக மயிலம் பொம்மபுரத்திலே சமாதியானார்கள். அவருடைய பெயர் பாலயசுவாமி தான். ரமணருடைய பெயரும் பாலயசுவாமி. எனக்கு என்னமோ என்னுடைய குருநாதரே ரமணருடைய வடிவத்திலே வந்ததாக நான் உணர்கின்றேன். என்னை அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இல்லாமல்ல குருவர்களும் திருவர்களும் துணை கொண்டு அந்த பெருமக்களே, நீங்கள் எல்லாம் இந்த ஞானத்தை உணர்ந்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அப்படி வாழ்கின்ற போது உலகம் சுபீட்சமாக இருக்கும் என்ற அறவிலே சொல்லி இதை இயக்கிய அந்த பெருமக்களாம், வந்திருந்த சான்றோர் பெருமக்களாம் அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி, எல்லாமல்ல குருவர்களும் திருவர்களும் நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத நாடு நன்றாக சொல்லி இறைவனை வேண்டிய வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சுபா முருகா அவர்கள் சொன்னது போல், மாதா பிதா குரு தெய்வம், அம்மாவுடைய சிறப்புகளை அவர்கள் சொன்னார்கள். பிதா குரு தெய்வம், இந்த சூழ்நிலையிலே எது வேண்டுமானால் இறைவனை நாடி இறைவனை பெற்றுக்கொள்ளலாம். மாதா பிதா குரு மூன்றுவரையும் கடந்து அவர்களுக்கு ஒரு முறையான பாரம்பரியமான ஒரு மதிப்பை அவ்வளவு கொடுக்காமல் நேரடியாக இறைவனை அடையலாம், இறைவனுடைய அருளை பெறலாம் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு இந்த சூழ்நிலை இல்லை. நீங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவன் என்பவன் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணத்தால் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டு அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, உயர்ந்தன் ஆக முடியாது அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் எந்த மனிதன் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டால் ஞானம் வந்துவிடும், அந்த ஞானத்தினுடைய நிலைமை இறைவனிடம் சேர்ந்துவிடும் என்ற செய்தியை சொன்னார்கள். அதில் முக்கியமானது இந்த திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்ச்சி. திருவண்ணாமலையிலே ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புதுச்சேரி பக்கத்திலே இருக்கின்ற நல்லாத்தூர் என்ற சிவபிரசாத சுவாமிகள் அங்கே சமாதி அடைந்தார். அவர் 34 நூல்களை 32 வயதில் பாடியிருக்கின்றார். 32 வயதில் 34 நூல்களை பாடியிருக்கின்றார். அவர்கள் முதன் முதலாக பாடிய நூல் சோழ சைல மாலை என்ற திருவண்ணாமலை பற்றி 100 பாடல்கள் தான் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் சிவபிரசாத சுவாமிகள்.
அப்பொழுது அந்த அண்ணாமலையாருடைய சிறப்புகளை எல்லாம் அவர்கள் பாடியிருக்கின்றார். அந்த அண்ணாமலையாருடைய அருள் அந்த ரமணனுக்கு இன்றைக்கு சென்றிருக்கின்றார். காரணம் இதற்கெல்லாம் நமக்கெல்லாம் காட்டுகிறார், அதைத்தான் உணர வேண்டும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இப்போ ரமண ரிஷி, பாமன் சுவாமிகள், வல்லல்லா, குமரகுரு சுவாமிகள், கொஞ்சம் அப்படி முன்னால் போனீங்கன்னா அன்னைகள் நாதர், கொஞ்சம் முன்னால் போனால் பெரிய சமூக சீர்திருத்தவாதி பசவேஸ்வர், அதுக்கு முன்னால் போனீங்கன்னா மாத்வாச்சாரியார், ராமானுஜாச்சார், ஆதிசங்கரர், நாயன்மார், ஆழ்வார், இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் காப்பு 1000 ஆண்டுகளுக்கு இருந்தால் கூட நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு அமைஞ்சிருக்கா, அதுதான் முக்கியம். இங்கே நம்ம ஒரு 150 பேர் வந்திருக்கோம்னாக்கா இது பல 1.5 கோடி மக்களுக்கு சமம், அதுதான் முக்கியம். ஏன்னா இதில் பெரிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க இயக்குநர்கள் அவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும். இருந்தாலும் சமூகத்தில் செய்திகள் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ செய்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு அவசியம் தேவை. உலகத்திலே ஒரு அமைதியின்மை, எதற்கெடுத்தாலும் நான் அந்த அகம்பாவம் இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய அருள், நாமெல்லாம் அனைவரும் ஒன்று, நம்முடைய எண்ணத்தால் ஞானத்தால் இறைவனை அடையலாம் என்ற எடுத்து காட்டுதான் இந்த குறும்படம். அந்த வகையிலே அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். ரொம்ப பாராட்டுக்குரிய செய்தி. அதில் ஒரு சின்ன இது, எனக்கு ரமணரை பார்த்தவொடனே எங்களுடைய குருநாதர் ஞாபகம் வந்துவிட்டது. எங்களுடைய குருநாதர் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக மயிலம் பொம்மபுரத்திலே சமாதியானவர். அவருடைய பெயர் பாலயசுவாமி தான், ரமணருடைய பெயரும் பாலயசுவாமி. எனக்கு என்னமோ என்னுடைய குருநாதரே ரமணருடைய வடிவத்திலே வந்ததாக நான் உணர்கின்றேன். அந்த வகையில் என்னை அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இல்லாமல்ல குருவர்களும் திருவர்களும் துணை கொண்டு அந்த பெருமக்களே, நீங்கள் எல்லாம் இந்த ஞானத்தை உணர்ந்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது உலகம் சுபீட்சமாக இருக்கும் என்ற அறவிலே சொல்லி இதை இயக்கிய அன்ப பெருமக்கெல்லாம், வந்திருந்த சான்றோர் பெருமக்கெல்லாம் அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி, எல்லாம் உள்ள குருவர்களும் திருவர்களும் நீங்கள்லாம் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத நாடு நன்றாகவும் சொல்லி இறைவனை வேண்டிய வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிவா முருகா. என்னை விட அதிகமாக அவர்கள் தான் உழைத்தார்கள். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் மற்றும் மனோ அவர்களுக்கும் வந்து மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இது நிகழ்வது தான், அப்படிதான் இது வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்களா, அது நடக்கும்போது அப்படியே 20 வருஷம் முன்னாடியே வந்து அவர் பேரில் கம்பெனி ஆரம்பிச்சோம். ஆனால் வந்து இப்போ தான் அது நடந்திருக்கு. இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அதை நடத்தி கொடுத்தது திரு தீனதயாளன் அவர்கள், அவர்களால் தான் நடந்திருக்கு. அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். வந்து ஐயா ரமணன் போலவே நடிச்சிருக்காங்களா? கிட்டத்தட்ட அவரை போலவே காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்திருக்காங்க, டைரக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. கோயிலை சுற்றியே நல்ல இயற்கையான இடத்துல வச்சு எடுத்திருக்கிறாங்க. இனிமேல் ரமண மகரிஷியை நேரில் பார்த்த ஒரு மகிழ்ச்சியை இந்த படம் ஏற்படுத்துகிறது. அது மட்டுமில்லை, அவருடைய வரலாற்று தகவல்களை சேகரித்த விதமும் மிக அருமை. ஒவ்வொரு காட்சிகளும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. படம் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் பார்க்க. படத்தை பத்தி எப்படி இருக்கு ரமணா கிறிஸ்டியன்ஸ் வாழ்க்கை? ரமணா படத்தை பத்தி எப்படி இருக்கு ரமணா கிறிஸ்டியன்ஸ் வாழ்க்கை? ரமணா வயசாக
அதாவது நீங்க பல குறும்படங்களை நடிச்சிருக்கீங்க, இந்த குறும்படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்தோம்? அது வந்து பெரிய ஒரு மனசுல நினைச்சா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கிடைக்கணும்னு வரும். ஆமாம், அவைகே இருக்கும், எப்படி வாசல் ஐயா ரமணன் ஐயா அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய உள் உணர்வுகள் எப்படி இருந்தது? மகிழ்ச்சியை கொடுத்ததா? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்கு வேற போயிட்டு வந்தேன், இப்போ 10 நாள் இருந்தேன். எனக்கு வந்த உடனே எனக்கு ஐயப்பன் ஒரு பெரிய வரப்பிரசாதமே கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு முன்னே நான் 4 படம் பண்ணியிருக்கேன். ஒரு நான் கூத்துப்பட்டையில் இருந்தேன், அதனால் நான் ஒரு 25-28 ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், 4 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் கிடைச்சிது. அப்புறம் அந்த சின்ன சின்ன ரோலெல்லாம் கிடைக்குது, இந்த செம்பருத்தியில் லக்ஷ்மி ஸ்டோரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, அதாவது இந்த நீங்கள் ரமணா கம்யூனிகேஷன் வழங்கும் இந்த ரமணா இந்த டாக்குமெண்ட்ரியில் நடிச்சிருக்கீங்க, முதல் டைலாக் என்ன உங்களுக்கு? அதுதானே எனக்கு தெரிய வரலைங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, ஏன்னா புதிய டாக்குமெண்ட்ரி. ஆமாம், யோசிச்சு அது அந்த சொல்லணும், அது ரொம்ப கொஞ்சம் சிக்கலான இது. அப்படின்னா இவர் வந்து இப்போ பையன் ரொம்ப இதுவாக இருக்கார்.